Hi friends, Assalamu Alaikum. Welcome to Rasvina's Recipes Reels. Hi friends, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சமையலோட சேர்ந்து ஒரு குட்டி விளாக் அப்படிதான் பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு கெட் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு விருந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமியார் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நாங்க விருந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த விருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொட்டை மாடியில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு இது, அதனால் மொட்டை மாடியில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் எங்கள் மாமியாரோட அம்மா வந்து காலையிலேயே ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 9 மணி இருக்கும். சரி ஓகே, சமையல் செய்யலாம்னு சொல்லிட்டு கேஸ் அடுப்பு எல்லாமே வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டாங்க. சிலிண்ட்ரு இந்த குக்கரில் பார்த்திங்க அப்படின்னா துவரம் பருப்பு, கறியோட முள், இது வந்து வேக போட்டிருக்காங்க. மட்டனோட முள் அதை வேக போட்டு காய்கறி மற்ற இதெல்லாம் வந்து எங்கள் மாமியாரோட அம்மா வந்து எல்லாமே ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இன்றைக்கி சமையல் வந்து எங்கள் மாமியாரோடது. இன்றைக்கி சாப்பிட போகிறது மட்டும்தான் நாங்கள், சமையலெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் தான் செஞ்சாங்க, சூப்பராக சமைப்பாங்க. எப்போவுமே அடுத்தவங்க சமைச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம். இன்றைக்கி அதுதான் நான் பண்ண போகிறேன். வெளியில் வச்சு செய்யலாம்னு ஆசைப்படுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு. சரி ஓகே, மழை அதிகமாக வந்தால் உள்ளே எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்குது, சரி அங்கே வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் தால்ச்சாக்காக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டுருக்காங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இதை வந்து வதக்கிட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு, மட்டனோட முள் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கருணக்கிழங்கு இதெல்லாமே ஃபஸ்ட்டே லைட்டாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறாங்க. மிளகாத்தூள் சேர்த்து இதையும் நல்லா வந்து இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய். கத்திரிக்காய் பார்த்திங்க அப்படின்னா இந்த கத்திரிக்காய் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இதை வந்து மாங்காய்க்கு ஈக்குவலாக சொல்லுவேன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தால்ச்சா வந்து இந்த கத்திரிக்காயில் மட்டும்தான் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும், மற்ற எந்த கத்திரிக்காயிலையும் நானும் செஞ்சு பார்த்துட்டேன் அதுலெல்லாம் நல்லாவே இருந்ததில்லை. இந்த கத்திரிக்காயில் தான் அந்த தால்ச்சா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பட் இது நிறைய ஊரில் கிடைக்கிறது இல்லை. எங்கள் மாமியார் ஊர் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி, என்னோடய ஊர் வந்து பொள்ளாச்சி. பொள்ளாச்சியில் வந்து இந்த கத்திரிக்காய் கிடைக்காது, பாண்டிச்சேரியில் இது கிடைக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய். உங்கள் ஊரில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கத்திரிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்க அப்படின்னா பாருங்க, இது வந்து தொப்ஸான்னு சொல்லுவாங்க, மண் பக்கத்துன்னு சொல்லுவோம். நீங்கள் உங்கள் ஊரில் என்ன சொல்வீங்கன்னு தெரியல, தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அதையும் இதோட சேர்த்துக்கிறாங்க, துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் இந்த மட்டனோட முள் அதை மட்டும் இதில் சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா தால்ச்சாக்கு அது ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அதனால் இதோடதே பார்த்திங்கன்னா மழை நிறையா வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள், ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடுப்பை உள்ளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து எங்கள் மாமியார் கறி மசாலா சேர்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வாங்குற கறி, அந்த கரம் மசாலா, இந்த சிக்கன் 65 இதெல்லாம் அவங்களுக்கு வெளியில் வாங்குறது பிடிக்கவே பிடிக்காது. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் தூள் முதற்கொண்டு நாங்கள் அதாவது ரியலாக நேச்சுரலாக வாங்கி தான் அரைப்போம். ஸோ அதே தான் எங்கள் மாமியாரும் ஃபாலோ பண்ணிட்டாங்க. மழை பாருங்கள் ரொம்ப அதிகமாக வந்துருச்சு, சரி உள்ளே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே வந்து இப்போது நம்ம பார்க்கலாம் பாருங்கள், மழை ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ வெளியில் வச்சா சரி வராது. இந்த கேப்லேயே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, மாங்காய், அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் அந்த பாட்டி நாங்கள் சொன்னோம் இல்லையா, எங்கள் மாமியாரோட அம்மா, அவங்க வந்து அரிசி வந்து அளந்து வச்சிட்ருக்குறாங்க. அவங்க ரொம்பவே சூப்பராக சமைப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் இந்த ஊர் ஸ்டைல் சமையலெல்லாம் ரொம்பவே கற்றுக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக செய்வாங்க. அவங்க வந்து இன்றைக்கி எங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து அதில் உருளைக்கிழங்கு அடுப்பை உள்ளே எடுத்து வச்சிட்டோம். இதில் வந்து இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறாங்க. உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் இந்த பருப்பு கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் தான் சேர்க்கணும். கூடவே வந்து கருவேப்பிலை, மல்லித்தலையும் சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்கணும். ஸோ வந்து கொதிக்க விட்டுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது நம்ம வந்து மாங்காய் சேர்த்துக்கணும். மாங்காய் ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா கரைஞ்சிரும். அதனால் வந்து அதிகம் புளிப்பில்லாத மாங்காவாக வாங்கி இந்த மாதிரி தால்ச்சால் சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், தால்ச்சா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் சோறு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டோம். அந்த பாத்திரமும் நல்லா சூடாகிட்டே இருக்குது. அதில் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிட்டாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஆஸ் யூஷுவல் தாளிச்ச சோறுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு பட்டை, அதுக்கப்புறம் ஏலக்காய் சேர்த்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் கிராம்பு.
இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரம்ப இலை. இது வந்து ரொம்பவே இந்த தாளிச்ச சோறுக்கு பிரியாணிக்கெலாம் ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். பிரியாணி அப்படிங்கிறத விட இந்த தாளிச்ச சோறுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும், அதுக்காக அதை சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப அந்த பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி ரொம்ப வதங்கிடக்கூடாது. சும்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக அந்த கண்ணாடி பறம் வரும் அந்த ஸ்டேஜ் வந்தாலே போதுமானது. ஸோ அதை வந்து செஞ்சிட்ருக்காங்க. வெங்காயம் நல்லா இப்போவே வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கிட்டாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதை வந்து கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிறக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு லைட்டாக நல்லா வதக்குறாங்க. பாருங்கள், நாங்கள் வந்து கேஸ் அடுப்பு, இந்த பெரிய அடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் தான் செய்கிறோம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறாங்க. தக்காளி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாங்கள் 2 கிலோ ரைஸ் செய்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி ரேஷியோவில் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அவங்க வந்து எங்கள் மாமியார் கொஞ்சம் வேலையாக, அதாவது அரிசி கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ நான் தான் வந்து இதை வதக்கிட்டு இருக்கேன். தக்காளியுமே நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் லெமன் புளியலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமி வந்து புளியிறாங்க. லெமன் வந்து ஒரு லெமன், ஒரு ஃபுல்லாக ஒரு லெமன் சேர்த்துக்கலாம். இப்போயே சேர்த்துட்டோம் அப்படின்னா அரிசி வந்து குழையாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அவ்வளோதான், அதை அப்படியே தண்ணி சேர்த்துட்டு 1-2 அளவில் தண்ணி சேர்த்துட்டாங்க. இப்போ வந்து கல்லுப்பை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறாங்க. அதையும் வந்து இப்போ ஊற்ற போகிறாங்க. உப்பும் சேர்த்தாச்சு, சேர்த்து அதையும் மூடிட்டாங்க. அவ்வளோதான், இது கொதிக்கிறக்குள்ளே, இந்த தண்ணி கொதிக்கிறக்குள்ளே நம்ம வந்து இது வந்து காடைக்கோழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோடது இதை வந்து பொரிக்கலாம். இந்த சிக்கன் 65 மாதிரி பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தாங்க. அதுக்கான மசாலாலாம் போடுறாங்க. இதுலேயுமே அப்படி தான், நம்ம கார்ன்ஃப்ளவர் அது இது சேர்ப்போம். எங்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க மாட்டோம். பட் டேஸ்ட்டு எல்லாமே வந்து ஓனாக அரைக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலா அது மட்டும்தான் இதில் இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக லெமன் சேர்க்க போகிறாங்க. அவ்வளோதான், இதுலேயே வந்து இதுவே வந்து ஒரு 1/2 hour கிட்ட ஊற விட்டாலே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதை பிரட்டி இதை அப்படியே வந்து ஒரு 1/2 hour இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போகிறோம். இப்போ லெமன் சேர்த்துட்டாங்க பாருங்கள். இது வந்து புளிப்பு சுவைக்காக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து இதை பிரட்டி எடுத்தாச்சு. இது அவ்வளோதான், இது ரெஸ்ட்டில் அப்படியே விட்டுட்டு இப்போ நம்ம ரைஸ் என்னாச்சு அப்படின்னு, ரைஸ் போடுறதுக்காக என்னாச்சு, தண்ணி கொதிச்சிருச்சா அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அரிசி சேர்த்துக்க போகிறாங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கும்போது அரிசி சேர்க்கணும், முன்னாடியே சேர்த்துறாதீங்க எப்போயுமே வந்து. அப்போ தான் வந்து அரிசி வந்து, அதாவது சாதம் வந்து நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்து இருக்கும். அதனால் வந்து நாங்கள் போடுற அரிசி வந்து 24 கேரட் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 2 கிலோ வந்து இன்றைக்கி நாங்கள் சேர்த்துருக்கோம். அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்ருக்காங்க, தண்ணியெல்லாம் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை எடுத்து சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே நல்லாவே வந்து கலந்து கொடுக்குறாங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து இந்த ரைஸ் வந்து நல்லாவே வந்து 1/4 பதம் வெந்ததுக்கப்புறம் நெய் சேர்ப்பாங்க. 1/4 பதம் ஆயிடுச்சு. ஸோ நெய் சேர்க்குறாங்க. நெய் வந்து 100, அதாவது அளந்து வச்சுருந்தாங்க இவ்வளோ தான் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ஊற்றுறாங்க. இதோ பாருங்கள், நாங்கள் எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து மழை வந்து வெயில் அடிக்குது. இப்போ மறுபடியும் தூக்கிட்டு வெளியில் போக முடியாது. சரி, உள்ளேயே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டான பதத்துக்கு நல்லாவே வெந்துடுச்சு. கீழே அடிப்பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக, அதாவது தீஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழேருந்து மேலே அரிசி உடையாமல் எடுத்து விடுறாங்க. அதுக்காக தான் நல்லா இவ்வளோ பெரிய கரண்டி. இந்த கரண்டி வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டாலாம் இருக்காது, சும்மா ஒரு மாதிரி இந்த மழுங்கின மாதிரி அப்படி தான் இருக்கும். ஸோ சோறு உடையாது, அதுக்காக தான். அவ்வளோதான், இதோட சோறை வந்து தம் போட்டுற போகிறாங்க. ஃபைனலாக கொஞ்சம் புதினா மல்லித்தலை சேர்த்துட்டு இதில் வந்து அப்படியே தம் போட்டுற போகிறாங்க. இதையும் மறுபடியும் வந்து இந்த புதினா ஸ்மெல்லு, மல்லியில ஸ்மெல்லு நல்லா எல்லாத்தோட மிங்கிளாகணும் அப்படிங்கிறக்காக மறுபடியும் ஒரு டைம் வந்து உள்ளே இருந்து நல்லா வந்து ஃபினிஷிங்காக எடுத்து விடுறாங்க. அவ்வளோதான், இந்த சைடில் புகை வரும்போது நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறாங்க, அதோட தம் ஆகிருக்கும். அவ்வளோதான், சோறு முடிஞ்சுது, தாளிச்சா முடிஞ்சுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கறி குழம்பு வைக்க போகிறோம். சாதம் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சரி ஓகே, அடுத்தது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கறி குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு குக்கர் வச்சுக்க போகிறோம். இப்போது குக்கரில் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறோம். மட்டன் வந்து குழம்பு, சிக்கன் வந்து கிரேவி. காடைக்கோழியோட 65, சிக்கன் 65 இல்லை, காடையோட 65 அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு எல்லாமே சேர்த்துட்டாங்க.
அதுக்கப்புறம் இதே சேம் வந்து ரம்ப இலை. இந்த இலை வந்து நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும், அதுக்காக இதை சேர்த்துக்கிறாங்க. ரம்ப இலை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை நல்லா வதக்கணும். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிறாங்க, அதாவது தீஞ்சிடக்கூடாது வெங்காயம். நல்ல ஒரு ஃப்ளேவர் வர அளவுக்கு அதில் வந்து இந்த இலை, பிரியாணி இலை, அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இதோட வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி மட்டன் வந்து பார்த்திங்கன்னா 1/2 kg தான் எடுத்து இருந்தோம். ஸோ வந்து மட்டன் குழம்பு அது போதும், ஏன்னா சிக்கன் வந்து கிரேவி தனியாக வைக்கணும். அதனால் வந்து மட்டன் வந்து 1/2 kg போதும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ சேர்த்து இதையும் வதக்க போகிறாங்க. இதுவுமே வந்து கீழே அடி பிடிச்சிடாமல் வதக்கணும். இந்த அடுப்பில் செய்யும்போது கொஞ்சம் கவனமாகவே செய்யுங்க, ஏன் அப்படின்னா கீழே பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் இது நார்மல் கேஸ் பர்னர் மாதிரி இருக்காது, கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் இதில் செஞ்சு பார்த்தவங்களுக்கு இதை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டாங்க. தக்காளி சேர்த்து நல்லா வந்து வதக்குறாங்க, அதாவது 1/2 kg என்ன தேவையோ அதை மட்டும் சேர்த்து வதக்குறாங்க. அதுக்கப்புறம் இதிலேயே வந்து லெமன் சேர்க்குறாங்க. லெமன் சேர்த்து இதையும் நல்லா இது பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்டைல் சமையல் இல்லை, எங்கள் மாமி ஸ்டைல் வந்து சமையல். இப்போ பாருங்கள் மட்டனை இதில் சேர்த்துக்கிறாங்க. மட்டன் வந்து இப்போ நல்லா வேகணும், அதுக்காக வந்து இப்போ தண்ணி சேர்ப்பாங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி வந்து ஆஸ் யூஷுவலாக அந்த மட்டன் முங்குற அளவுக்கு சேர்த்தாலே போதுமானது, குக்கரில் ஈஸியாக வெந்துடும். கூடவே வந்து கறி மசாலா சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் சேர்க்குறாங்க. ஃபஸ்ட்டு கறி மசாலா, அதுக்கப்புறம் இப்போ வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா, மஞ்சள் தூள் அது மட்டும்தான். இது எல்லாமே வீட்டில் நாங்கள் ஓனாக வந்து அரைச்சது தான், வெளியில் வந்து எந்த மசாலாவும் வாங்கலை, அதுவும் வந்து இதில் சேர்க்கவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்க்குறாங்க. அவ்வளோதான். இது ஒரு குக்கர் லிட் போட்டு மூடிடுவாங்க. மல்லி அதாவது புதினா மல்லித்தலை ஃபைனலாக சேர்த்துட்டு இதை கறி நல்லா வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே அடுப்பில் வந்து நாங்கள் காடை பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் வச்சுருக்கோம். காடை நல்லாவே ஊறிடுச்சு ஒரு 1/2 hour, எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 1/4 மணி நேரம், 45 minutes நல்லா ஊறியிருக்கோம். நல்லா ஊறிச்சு. இதை வந்து இப்போ பொரிக்க போகிறேன். இது நான் தான் பொரிக்கிறேன், அவங்க வந்து அடுத்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு சிக்கன் கிரேவி வைக்க போகிறோம், அதை வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து நான் இதை பொரிச்சிட்ருக்கேன். இந்த காடை 65 நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது பாருங்கள், சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சு. நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் இந்த எல்லாமே வந்து நேச்சுரல் மசாலா, ஹெல்த்தியும் கூட, ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து சிக்கன் கிரேவிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்தாச்சு, பட்டை கிராம்பு, ஏலக்காய், அதோட வந்து ஆனியன், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குறோம். வெங்காயமும் பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்தாலே கொஞ்சம் போதுமானது, ரொம்ப தேயணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இதுவும் வந்து இப்போ நல்லா வதங்கணும். லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து புதினா, மல்லித்தலை, பச்சை மிளகாய், தக்காளி இந்த ரேஷியோவில் வந்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த ரேஷியோவில் எடுத்துகிட்டு இதோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துற வேண்டாம், லைட்டாக மிக்ஸி ஜார் அலசி ஊற்றுறீங்களே அதே போதுமானது. அதுக்கப்புறம் சிக்கன் வந்து ஊற வச்சு வச்சுருந்தாங்க, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதாவது மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலா இதெல்லாம், உப்பு, இது எலுமிச்சம்பழம் சாறு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 1/2 hour கிட்ட ஊற வச்சுருந்தாங்க. அதை எடுத்து இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடணும். அதாவது ஸ்டவ்வை வந்து எப்போவுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. இதுக்கெல்லாம் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துற வேண்டாம். இந்த இதுலேயே வந்து நல்லா அந்த தக்காளியோட தண்ணியிலேயே வந்து நல்லா வெந்துடும், அப்போ தான் கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு ஆயிரும், ஸோ வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய்ப்பால் எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா கிரேவி வந்து நல்லா மினுமினுன்னு டெக்ஸ்சராக இருக்கும். அதுக்காக தேங்காய் பால் ஊற்றதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அவ்வளோதான், அந்த இதிலேயே வந்து நல்லா தண்ணி லைட்டாக இந்த மாதிரி கொதிக்கும், அந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எங்களோட விருந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த விருந்தோட மெனு பார்த்திங்க அப்படின்னா தாளிச்ச சோறு, தாளிச்சா, கரியானம், கூடவே வந்து காடை 65, சிக்கன் கிரேவி. அவ்வளோதான், ஃபைனலாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம்லாம் நிறையா இருந்தது, நானும் எங்கள் நாத்தனாரும் சேர்ந்து இதெல்லாம் வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி அந்த இடத்த க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். அவ்வளோதான், எங்களோட விருந்து முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நாங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
எப்போவுமே நான் ரெசிபி வீடியோ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அந்த மாதிரி தான் போடுவேன். இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விலாகாக எடுத்து போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.